வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு 2/3. எனில் எக்ஸின் மதிப்பை காண்க, இது 10th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2019 TNPSC-லையும் கேட்டிருக்காங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 3 சமமாக இருக்குது, அந்த 3 அப்படியே வச்சுக்கிட்டேன். மேலே 2 நம்பர் மட்டும் இருக்குது, அந்த 2 நம்பரை கழிச்சுக்கிறேன். கைச்சா எனக்கு 1 வரும், ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதே மாதிரி ஜூலை 24th நடக்கக்கூடிய குரூப் 4 அண்டு விஓ எக்ஸாமில் மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இது தினம் தினம் 10 குரூப் 4 மேக்ஸில் எப்பவுமே நாங்கள் தான் கெத்து. இந்த சீரீஸில் 600 கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து நிகழ்த்தகவில் 9th and 10th புக்கில் இருந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 9th புக்கு முடிஞ்சிச்சின்னு சொன்னேன், பட் நிகழ்த்தகவில் ஒரு 4-5 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது 10th புக்லேயும் கொஞ்சம் இருக்கிறதால அதை மெர்ஜ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 359-370 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப முக்கியத்துவம் இந்த பகடையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, கொஸ்டின் நான் படிச்சிடறேன், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு படிச்சுவோம். ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு யாது? இது 2021 குரூப் 1 கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஒரே ஒரு பகடை. ஆக்சுவலி உங்களுக்கு பகடைன்னா நான் தெரியும் நினைக்கிறேன். ஒரு பறவை பதனுவோம், தாயக்கட்டன்னு சொல்லுவோம். மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும். கரெக்டாக ஒரே ஒரு பகடை. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கணக்கில் சொல்லணும்னா ஒரு சதுரம் அப்படின்னு சொல்லலாம், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் உருட்டினா 1-6 வரைக்கும் நம்பர் போட்டிருப்பாங்க, கரெக்டாக சொல்கிறது புரியுதுங்களா? ரைட். இப்போது நல்லா கவனிங்க, நிகழ்த்தகவு அப்படின்றத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிகழ்த்தகவுனா இப்போ ஒரு பகடை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகடையில் நான் உருட்டுறேங்க, உருட்டும் போது எத்தனை வாய்ப்பு இருக்குது? எத்தனை வாய்ப்புனா, இப்போ நான் உருட்டுறேன்பா, உருட்டணும்னு என்ன வீழம்? 1 வீழம், 2 வீழம், 3 வீழம், 4 வீழம், 5 வீழம், 6 வீழம், கரெக்டாக? அதுக்கு மேலே கிடையாது, 6 வரைக்கும் தான் வாய்ப்பு, கரெக்டாக? அப்போது நான் உருட்டும் போது என்ன வீயும் எனக்கு தெரியாது, ஆனால் 1-6 வீயும். அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது? 1-6 மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக? ஸோ மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஷில்ல என்ன சொல்றாங்களோ அதை மேல வச்சுக்கோங்க, அப்படிதான் முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? ஸோ நிகழ்த்தகவுனா முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு பகடன்றாங்க, ஒரு பகடியில் மொத்தம் 6 பக்கங்கள் இருக்குது, நான் ஒரே ஒரு பகடியை உருட்டினா 1-6 வரைக்கும் நம்பர் வீயும் அப்படின்றதால மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது, அதை கீழே வச்சுக்கிட்டேன். இப்போ மேலே வச்சுப்போம், மேலே வந்துடுவோம். மேலே என்ன சொல்றனா, ஒரு இரட்டைப்படை எண்ணாக. அப்போ ஒரு இரட்டைப்படை எண் வீணும். அப்போ இரட்டைப்படை எண் என்னென்ன இருக்குது? முதல்ல இங்கே பாருங்களேன், முதல்ல 1 வீழம், 2 வீழம், 3 வீழம், 4 வீழம், 5 வீழம், 6 வீழம், இவ்வளோ தானே வாய்ப்பு இருக்குது. இதில் இரட்டைப்படை எண் என்னது? 2 ஒரு இரட்டைப்படை, 3 ஒரு இரட்டைப்படை, 6 ஒரு இரட்டைப்படை. அப்போது நான் இப்போ நீங்கள் சொன்ன கண்டிஷன்னா இரட்டைப்படை எண்ணா வீணும். இரட்டைப்படை எண்ணா வீணும்னா நான் உருட்டும் போது 2 வீழம் இல்லை 4 வீழம் இல்லை 6 வீழம், கரெக்டா? அப்போ எத்தனை வாய்ப்பு இருக்குது? நீங்கள் சொன்ன கண்டிஷன் பிரகாரம் 3 வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ மொத்தம் ஒரு பகடைன்னா 6 வாய்ப்பு இருக்குது, அதை கீழே வச்சுக்கிட்டேன். இவங்க இரட்டைப்படை என்ன வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ இரட்டைப்படை என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்னென்னா, இரட்டைப்படை என்ன இதில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. அப்போ 3 வாய்ப்பு இருக்குதா? அந்த 3 மேலே வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு. இதை சுருங்க முடிஞ்சால் சுருங்க, இல்லைன்னா விடை விடை. அப்போ 1-3-3-6, அப்போ 1/2, ஆப்ஷன் பி சி தான் சரியான, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சால் போதும், ஆன்சர் அடுத்த செகண்டே வந்துடும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு தான் இவ்வளோ நேரம் முகம் போட்டேன், அடுத்த கணக்கில் இன்னும் சிம்பிளாக பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து 9th நியூ புக்கில் இருக்குது, அதே மாதிரி 2021 TNPSC-லையும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இரு பகடைகளை உருட்டப்படும் பொழுது அவற்றின் முக மதிப்புகளின் கூடுதல் 8 ஆக இருப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கையை காண்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2 பகடைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பகடையை வச்சு நான் டெஃபினேஷன் கொடுத்துட்டேன், இப்போ 2 பகடை சொல்கிறாங்க.
இப்போ ரெண்டு படம்னா இதான் தாயக்கட்டை, ரெண்டு ரெண்டு கட்டையை வச்சு தான் நம்ம ஊட்டி விளையாடுவோம் கரெக்டாக, அந்த மகாபாரத்தில் கூட விளையாடுவாங்க கரெக்டுங்களா. ஸோ அப்போ இந்த ரெண்டு தாயக்கட்டை இருக்குது, அதாவது பகடை இருக்குது. அப்போ ரெண்டு படம்னா இப்போ நான் உருட்டும் போது எத்தனை வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரே படம்னா ஆறே ஆறு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஆனால் ரெண்டு பகடை வீக்கும் போது இப்போ முத பகடையில் ஒன்று வீழாம், ரெண்டாவது பகடையில் ஒன்று வீழாம், முத பகடையில் ஒன்று வீழும், ரெண்டாவது பகடையில் ரெண்டு வீழும், இந்த மாதிரி போட்டுகிட்டே போனால் மொத்தம் ரொம்ப ஈஸி. மொத்தம் வந்து 36 வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லிட்டா ஒரு பகடனா 6 வாய்ப்புன்னு சொன்னோமா, இன்னொரு பகடனா இன்னொரு 6 தானே வீழும், அதை அப்படியே பெருக்கிங்க, 6 6 36 முடிஞ்சு போச்சு. மூணு பகடனா இன்னொரு 6 பெருக்கிங்க, சரியா போச்சா, குழப்பமே வேணாம், ரொம்ப தெளிவாக வாய்க்குங்க. ஸோ அப்போ ரெண்டு பகடை நான் உருட்டினா 36 வாய்ப்பு இருக்குதுங்க. ஒன்று ஒன்று வீழாம், ஒன்று ரெண்டு வீழாம், ஒன்று மூணு வீழாம், எதுவுனாலும் வீழாம் கரெக்டா. ஸோ அப்போ ரெண்டு பகடைன்னு சொல்லிட்டா 36 வாய்ப்புகள் இருக்குது, அதை கீழே வச்சுக்கிட்டு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரைட். அடுத்தது இப்போ நீங்கள் என்ன கண்டிஷன் சொல்கிறீங்களோ அதை நான் மேலே வச்சுக்கலாம். இப்போ மேலே இப்போ மேலே என்ன சொல்கிறாங்க எங்கே பாருங்க, நான் உருட்டும் போது முகங்களோட மதிப்புகளோட கூடுதல் 8 கிடைக்கணுமா, அதாவது இப்போ ரெண்டு பகடை உருட்டுமா, முதல் பகடையிலையும் ரெண்டாவது பகடையும் கூட்டினா 8 வரணும், அது மாதிரி எத்தனை வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்படி எங்கப்பா என்னடா இது இப்போ லாக் சுற்றி சுற்றி கேட்குறீங்க, பட் ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணுறேன் நல்லா கவனிச்சுங்க, முதல்ல வந்து 8 வரணுன்றாங்க, இதில் பெரிய நம்பர் ரெண்டாவதாக வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், 6 வச்சுக்கிட்டேன் சரிங்களா. இது 6 தான் மேக்ஸிமம் இதில் இருக்கிற நம்பரு, அதை நான் ரெண்டாவதாக வச்சுக்கிட்டேன். இப்போது 6 இங்கே ஒரு கட்டையில் வீதுன்னா இன்னொரு கட்டில் என்ன வீணும், 6 7 8 ரெண்டு வீணுமா கரெக்டாக. இதை முதல் நம்பரை கண்டுபிடிச்சிட்டா போதும், அடுத்தது கடகடன்னு போடலாம், புரியுதுங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், 8 வரும். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இங்கே பெருசு வைங்க, இங்கே சின்னது வைங்க, சின்ன நம்பர் அப்படி வச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கடகடகடன்னு போடலாம், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தோணும் கரெக்டாக. இங்கே வந்து 2 வந்துடும் கரெக்டாக, சரி நல்லா கவனிங்க. அடுத்தது இப்போ 2 6 வீந்துச்சு, இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா கவனிங்க. இந்த முதல் இது ஸ்டெப்பை கண்டுபிடிச்சிட்டாவே இதெல்லாம் ஒன்றை கூட்டுங்க, இதெல்லாம் ஒன்றை கழிங்க, அப்படி செஞ்சுட்டு போட்டால் அழகாக வந்துடும், நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா சிலர்லாம் அப்படி அப்படியே போடுவாங்க, ரொம்ப குழப்பமாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ முதல் ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, செட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த செட்டுக்கு இப்போ இங்கே 2 இருக்குதா, ஒன்று கூட்டுங்க மனசுலேயே, 3 வரும். இங்கே 6 இருக்கா, ஒன்று கழிங்க, 5 வரும். இப்போ இதை கூட்டி பாருங்கள், 8 வந்துடும், அடடா சூப்பர், புரியுதுங்களா. அடுத்து இது பாருங்கள், ரொம்ப ஈஸி. இப்போது 3 இருக்குதா, 3 1 கூட்டுங்க, 4 வரும் கரெக்டாக. 5 இருக்குதா, 5 1 கழிங்க, 4 வரும். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், 8 வருது கரெக்டாக, சரியாக போச்சு. அடுத்தது இப்போ அதே மாதிரியே செஞ்சுட்டே வரலாம், நான் கீழே இறக்கிற இடம் இல்லாததால. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஒன்று கூட்டினா 5 வரும் கரெக்டுங்களா. இப்போ 4 ஒன்று கழிச்சா இந்த 4 கரெக்டாக 3 வரும் சூப்பர். அடுத்தது இன்னொரு ஸ்டெப்பு, இங்கே வாங்க எத்தனை வருதுன்னு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ 5 ஒன்று கூட்டுங்க, 6 வரும். 3 ஒன்று கழிங்க, 2 வரும். இங்கே பாருங்கள், இங்கே முதல் கண்டுபிடிச்ச எண் ஆப்போசிட்டில் வந்தால் எண்டிங்னு அர்த்தம் சரிங்களா, குழப்பமே வேண்டாம். முதல்ல வந்து 2,6 கண்டுபிடிச்சுமா, அப்போது லாஸ்ட் பாருங்கள் 6,2 அப்படியே ஆப்போசிட்டில், அப்படி ஆப்போசிட்டில் வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கிடையாதுன்னு அர்த்தங்க, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அப்போ எத்தனை வாய்ப்பு இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ புரியுதுங்களா, அப்போ ஆன்சர் 5 அவ்வளோதான், அட்டா டாட்டா டாட்டா, அப்போ பாருங்கள் 5 இருக்குது பாருங்கள், சிம்பிளான க்வெஸ்சன் சரிங்களா. சார் கீழே 36 போனோம் கொஷினில் கொடுக்கல, கொடுத்துருந்தாங்கன்னா 5 by 36 போடணுங்க சரிங்களா. கொஷினில் என்ன செய்யற, அதாவது ஆப்ஷனில் ஆன்சரில் எப்படி கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுப்பாங்க சரிங்களா. சில கொஷினில் 5 by 36 கொடுத்துருப்பாங்க, பட் இதில் அப்படியே நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது, 5 வாய்ப்பு இருக்குது, அம்புடு தான் சூப்பர். பட் இது கொஞ்சம் புரியாத மாதிரியே தோணுது, வாங்க அடுத்த கொஷினில் பார்த்துருவோம். அடுத்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க, 366 கொஷின் பாருங்கள், 2 பகடைகளை உருட்டப்படும் பொழுது முக முகங்களின் எண்ணிக்கையின் கூடுதல் 9 ஆக இருக்க நிகழ்த்தகவு காண்க. இது 2013 group 1 கேட்டிருக்காங்க, ஓல்டு தான், பட் நமக்கு புரியத்துக்காக இந்த கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். என்ன சொல்கிறாங்க, 2 பகடை, இது நல்லா பாருங்கள், 1 பகடையாக 2 பகடையான்றது தெளிவாக பார்த்துங்க, 3 பகடையான. ஸோ 2 பகடைனாவே நான் சொன்னேன், 6 6 36 வாய்ப்புகள் இருக்குது, அப்போ கீழே 36 இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ரைட். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, முகங்களோட எண்ணிக்கை 9 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இருக்கணும் அப்படின்றாங்க, நல்லா தெளிவாக பார்த்துட்டு வாங்க. அப்போ 9 வரணும்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு இங்கே 6 வச்சிங்க, பெரிய நம்பர் வந்து 2வதாக வச்சிங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நான் போட்ட பாருங்க, அது மாதிரி டெட்டுன்னு போடலாம். அப்போ 6 கூட எந்த நம்பரை கூட்டினா உங்களுக்கு என்னென்னு வரும், 9 வரணும். ஏன்னா அவங்க கேட்டது 9 சொல்கிறாங்க, 6னா 7, 8, 9 மூணை கூட்டலாமா? அப்போ நீங்கள் என்ன கூட்டி பாருங்கள், 3யும் 6யும் கூட்டினா 9 வந்துடும். இதை மட்டும்தான் கொஞ்சம் யோசித்து கரெக்டாக நம்பர் போட்டுடணும். இதை போட்டுருனே டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இப்போ பாருங்களேன், இப்போது இங்கே பாருங்கள், மொதல் எண் 3 இருக்கா, அதாவது ஒன்று கூட்டுங்க 4 வரும். ரெண்டாவது எண் 6 இருக்கா, அதில் ஒன்று கழிங்க 5 வந்துடும். அப்படிதான். இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே கீழே இறக்கி போடுறேன், எங்கே வேணாலும் போடலாம், நம்பர் நமக்கு தான் நம்பர் தெரிஞ்சுக்கணும். இப்போ 4 கூட ஒன்று கூட்டினா 5 வந்துடும். அடுத்தது 5 ஒன்று போச்சுன்னா 4 வந்துடும், சரிங்களா? இப்போ இது அடுத்த ஸ்டெப்பு போகலாம். அடுத்த ஸ்டெப் வந்து 5 கூட ஒன்று கூட்டினா 6 வரும், 4 ஒன்று கழிச்சா 3 வரும். இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்களேன், இதுக்கு ஆப்போசிட் வந்துருச்சா? அப்படி வந்துட்டாவே எண்டு, இதுக்கப்புறம் கிடையாதுன்னு அர்த்தம், சரிங்களா? ரொம்ப எளிமையான கஷ்டம். அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பா அப்படின்னு கேட்டால் 36 வாய்ப்பு. மொத்தம் 36 வாய்ப்பில் நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா முகங்களோட கூடுதல் 9 இருக்கிறதுக்கான வாய்ப்பு 1, 2, 3, 4. ஸோ 4 வாய்ப்பு அப்படிதான் ஜாமி, சரிங்களா? இதில் ட்விஸ்ட்டு வைப்பாங்க, இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்பாங்க. அந்த கொஸ்டின் நான் பின்னாடி வச்சுருக்கேன், முதல் இதை புரிஞ்சுப்போம். அப்படிதான் இப்போ 4x36 போன கணக்கில் 4 மட்டும் கொடுத்துருந்தாங்க. இதில் முதல் ஆப்ஷன் வந்து பாருங்கள் சுருக்கியிருக்காங்க. அதே மாதிரி 7x9, 9x7, 4x7, 1x9 கொடுத்துருக்காங்க. சரி பார்த்துடலாம் வாங்க. அப்போ இதில் பாருங்கள் அடிக்கலாமா, இதில் 12, இதில் 18, மறுபடி இதில் 1/2, இதில் 1/9. அப்போ 1x9, 1x9 எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆடாடாடாடா, இப்போ புரிது சாமியா, தெளிவாகிடுச்சா? ரொம்ப ஈஸிங்க, உண்மையே சொல்லணும், இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க, பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், 10th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க, 2 பகுடிகளை உருட்டப்படுகின்றன, கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 4 சமமாக இருப்பதற்கான நிகழ்த்தகவை காண்க, சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி, சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 பகடை உருட்டுறாங்க, 2 பகடினாவே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், மொத்தம் 36 வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே 36 வச்சுக்கணும். மேலே இப்போ முகங்களோட கூடுதல், இப்போ 2 பகடை உருட்டும் போது பகடை 1லையும் 2லையும் என்னென்னு இருக்கணும், 4 ஒன்று கூட்டினா 2, 2 கூட்டினா 4 வருது இல்லை, அந்த மாதிரி இருக்கணும், சரிங்களா? ரைட். இப்போ நம்மளா கவனிங்க, நான் முதல்ல அது எத்தனை வாய்ப்பு இருக்குதுன்னு ஏற்றிக்கிறேன், சரிங்களா? 2 பகடை உருட்டினா மொத்தம் 36 வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன கண்டிஷன் எத்தனை வாய்ப்பு இருக்குதுன்றது கண்டுபிடிக்கணும் இல்லையா? எஸ். இப்போ கூட்டினாவே 4 வரணுன்றாங்க. அப்போ இங்கே பெரிய நம்பரை போடுங்க, இங்கே சின்ன நம்பர் போடுங்க. அப்படி வச்சா தான் இப்போ நான் சொன்ன மாதிரி டக் டக்குன்னு போடலாம். இப்போ பெரிய நம்பராக வெறும் 6 டைரெக்டாக போட்டுற முடியாது, ஏன்னா எனக்கு கூட்டினாவே 4 தான் வருது. அப்போ சிம்பிளாக யோசிங்க, இங்கே 3 போடலாம், இங்கே 1 போடலாம், கரெக்டாக? ரைட். ஏன்னா 1 3 கூட்டினா 4 வந்துடுது. இங்கே பெரிய நம்பராக இருக்கணும், இங்கே சின்ன நம்பராக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும்னு சொல்லிவிட்டேன், சரிங்களா? மாற்றி கூட போடலாம், ஆனால் குழப்பமாக இருக்கும், இதுதான் சீக்வன்ஸாக வரும். அடுத்தது பாருப்பா, இதில் 1 கூட அப்படியே 1 கூட்டுங்க, 3 1 கழிச்சிருங்க, அப்படி செஞ்சுட்டு வாங்க. அப்போ 1 கூட 1 கூட்டினா 2 வரும், 3 1 கழிச்சா 2 வரும். பாருங்கள், 2 கூட்டினா 4 வந்துடுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 கூட 1 கூட்டுங்க, 3 வரும், 2 1 கழிங்க, 1 வரும். நல்லா கவனிங்க, இதுக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அப்படி வந்துட்டாவே முடிஞ்சிருச்சு எண்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ மொத்தம் 36 வாய்ப்பு இருக்குது 2 பகடன்னாவே. இதில் நீங்கள் முகங்களோட கூடுதல் 4 வரத்துக்கான நிகழ்த்தகவு எத்தனைன்னா, மொத்தம் எத்தனை வாய்ப்புன்னா 3 வாய்ப்பு, கரெக்டாக? அந்த 3 தான் அப்படி போடுகிறேன். அப்போ 3/36 கண்டிப்பாக சுருக்கலாம், 1/3, 1/3, 1/3, 2/3, 6. அப்போ 1/12, 1/12 ஆப்ஷனே தான் சரியான விடை. பாருங்கள், புது புக்கில் இருக்கிற கணக்கும் மின்னல் வேகத்தில் வந்துருச்சு, செம்மையான கொஸ்டின், கரெக்டுங்களா? இதெல்லாம் அப்படியே கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன, 2 முகங்களும் ஒரே எண் தோன்ற நிகழ்த்தகவு காண்க. இது 2014 வியோவில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 2 பகடையை உருட்டுறேன், அப்படி 2 பகடையை உருட்டும் போது 2 பகடிலுமே ஒரே எண் இருக்கணும். உதாரணத்துக்கு 1 வீழம், இல்லை 2 வீழம், 3 வீழம், 4 வீழம், 5 வீழம், 6 வீழம், 7 வீழம், அவ்வளோதான் வாய்ப்பு, சரிங்களா? ஸோ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது பாருங்க, வாயிலே வடை சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தா பகடையை உருட்டுறேன்,
ரெண்டுத்திலுமே சேமாக இருக்கணும். அப்போ ஒன்று ஒன்றுன்னு வீலாம் இல்லை ஆறு ஆறுனு வீலாம், மொத்தம் ஆறு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நீங்கள் ரெண்டு பகடன் எடுத்தாவே மொத்தம் 36 வாய்ப்பு இருக்குது. அது கீழே வச்சுக்கிட்டேன். இதில் முகங்களோட எண் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஆறு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆரம்பி வச்சுக்கிட்டேன் கரெக்டாக இப்போ புரிஞ்சிச்சா. அப்போ ஓராறு ஆறு ஆறாறு 36 1/6 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கொஸ்டின் படிக்கும் போதே ஆன்சர் போட்டாச்சு. 2014 விஓவில் கேட்டே இருக்காங்க. சூப்பர்பா, ஆறுது கணக்கு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2021 கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸான கொஸ்டினே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் இதில் ரெண்டு வாய்ப்பு கேட்டிருப்பாங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ அடுத்த ரெண்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரண்டு பகடிகளை உருட்டும் பொழுது ஒரு முறை ஒரு சேர உருட்டப்படுகின்றன. இரண்டு பகடிகளை ஒரு முறை ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்கள் சமமாக இருக்க, இங்கே பாருங்க, முக எண்கள் சமமாக இருக்கணும் இல்லைனா, அல்லது முகங்களுடைய எண்ணிக்கை முக எண்களின் கூடுதல் 4 கிடைப்பதற்கான நிகழ்த்தகம். இதில் ரெண்டு சொல்கிறாங்க, கேர்ஃபுல்லாக யோசிங்க, சரி பாருங்க, அப்போ தான் புரியும். அப்போ வாய் வளர்த்த நல்லா கவனிச்சிங்க. ரெண்டு பகடி உருட்டுறேன், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி கணக்கெலாம் ஒரே ஒன்று தான் சொல்லுவாங்க கண்டிஷனு. இந்த பய பிள்ளைங்க ரெண்டு கண்டிஷன் சொல்லி வச்சுக்குது. என்னென்னா, ஒன்று உருட்டுங்கப்பா, முகங்களோட எண்ணிக்கை சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க, சரி. அப்படி இல்லைன்னா, அல்லது முகங்களோட கூடுதல் வந்து 4 இருப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க. என்னடா இது, இப்படி எல்லாமா கேட்பாங்க. ஆனால் இது இதை பற்றி நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருவோம். மொத்தம் 36 வாய்ப்பு இருக்குது, ரைட்டு, அதை உடிச்சுங்க, அது கீழே இருக்கட்டும். மேலே ஃபஸ்ட்டு பாருங்களா, நல்ல ஸ்டெப்பை கவனிச்சுட்டுவாங்க. ரெண்டு கேட்டால் கேர்ஃபுல்லாக கவனிங்க, நான் சொல்கிற மெத்தட் போடுங்க. சமமாக இருப்பதற்கான நிகழ்த்தகுனா ரெண்டுமே சமமாக இருக்கு. இப்போ தான் நம்ம போன கணக்கில் போட்டோம். 2014 விஓவில் கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தா தெரியும் முகங்களோட எண்ணிக்கை ஒரே எண்ணாக இருக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது நமக்கு எத்தனை இருக்குது இங்கே பாருங்க, ஒன்று வீலாம், ரெண்டுமே ஒன்றுன்னு வீலாம், இல்லை ரெண்டுமே ரெண்டுன்னு வீலாம், இல்லை ரெண்டு பகடியுமே மூணுன்னு வீலாம், ரெண்டு பகடியுமே 4-4 வீலாம், ரெண்டு பகடியுமே 5-5 வீலாம், ரெண்டு பகடியுமே 6-6 வீலாம், கரெக்டா. ஸோ மொத்தம் 6 வாய்ப்புகள் இருக்குது, கரெக்ட். அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, அல்லது முகங்களோட எண்ணிக்கையின் கூடுதல் 4 இருப்ப நிகழ்த்தகவு. இதுவும் பாருங்க, இப்போ இதுக்கு முன்னாடி போட்டோம் 4 இருப்பதற்கான நிகழ்த்தகவு வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்ல கேட்டா சரிங்களா. அந்த கொஸ்டின் தான் இந்த இடத்துல முகங்களோட எண்ணிக்கை 4 இருப்பதற்கான நிகழ்த்தவை கேட்குறாங்க. அந்த நம்பரை இப்போ எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது என்னன்னு வீலாம், 1-3 வீலாம், இல்லை 2-2 வீலாம், இல்லை 3-1 வீலாம், கரெக்டா, அவ்வளோதான். இதான் சான்ஸ். இது ஆல்ரெடி நான் போடுறதால வேகமாக போட்டுட்டேன், ரைட்டு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கவனிங்களேன். இப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது, அதாவது ரெண்டு பகடினாவே 36 வாய்ப்பு இருக்குது, அதை கீழே வச்சுக்கிட்டு. இப்போ இவங்க சொன்ன கண்டிஷன் எத்தனை இருக்குதுன்னு பாருங்களேன். 1-2 இங்கே பாருங்க, இப்படி எழுதுறேன், இருங்க, இந்த இப்படி எழுதுறேன். 1-2-3-4-5-6 அதுக்கப்புறம் 7-8-9 வாய்ப்பு இருக்குது. உடனே நம்ம 9 எழுதிக்கலாம், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்களேன். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இங்கேயும் 2,2 கரெக்டா, அதே மாதிரி இங்கேயும் 2,2 அப்போ சேமாக தானே இருக்குது. இப்போ நீங்கள் கூட்டும் போது ரெண்டுமே சேம் தானே, அப்போ ஒன்று தேவையில்லை, புரியுதுங்களா. அப்படியே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் 9 எழுதிக்கலாம். ஆனால் நீங்கள் இதை இதை மொத்தம் கவுண்ட் பண்ணும்போது இங்கே மொதல் கண்டிஷனே 2,2 வருது, ரெண்டாவது கண்டிஷனே 2,2 வருது. அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, சமமாக ரெண்டு இடத்துல வந்திருந்தால் ஒன்று மட்டும் கணக்கெடுத்துங்க, ஒன்று விட்டுடுங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ இதே வேறு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, 3,3 வரும், கீழே 3,3 வரலாம், இல்லை இங்கே இடத்துல வந்து உதாரணத்துக்கு இங்கே 1,3 இருக்குதா, இந்த இடத்துலையும் 1,3 இருக்கலாம். அப்படி சமமாக இருந்தால் மட்டும் கவுண்ட் பண்ணும் போது அந்த ரெண்டு இடத்துல இருக்கு இல்லையா ஸ்காமனா, ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க, ஒன்று மட்டும் கவுண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மொத்தம் 9 வாய்ப்பு இருக்குதா, அதில் 2,2 ரெண்டு இடத்துல இருக்குது, அப்போ ஒன்று நீக்கிடுங்க, 8 வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான், புரியுதுங்களா, முடிஞ்சு போச்சு. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், சமமாக வரலாம் பிரச்சனையே இல்லை, 9 போட்டுருங்க சரிங்களா. அப்போ இப்போ என்ன ஆகுது, இதை சுருங்கினா ஆன்சர், இதில் பாதி 4, இதில் பாதி 18,
மறுபடியும் இதில் பாதி ரெண்டு, இதில் பாதி ஒன்பதுன்னு வரும். அப்போது 2/9 இதுக்கு மேலே சுருக்க முடியாது. 2/9 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான் பாருங்க, கரெக்டாக வருது சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனே, சமமாக மறுபடியும் சொல்கிற குறிப்பு மாதிரி எழுதிச்சிங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணும் போது சேமாக ரெண்டு இடத்துல இருந்தால் மட்டும் ஒன்றுன்னு மட்டும் கணக்கு பண்ணிங்க. ரெண்டு இருக்கத்த ஒன்றா மாற்றிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சரிங்களா. ரைட், அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 365வது குவஸ்டின். இரண்டு பகடைகளை உருட்டப்படும் பொழுது முக எண்களின் கூடுதல் 7 அல்லது 11 இல்லாமல் இருப்பது தான் இம்பார்ட்டன்ங்க. இந்த மாதிரி தான் குழப்பிட்டுருவாங்க சரிங்களா. ஸோ நம்மளை குழப்பத்தே ஒரு வேலையாக சுற்றி கிடப்பாங்க. இதில் பாருங்கள், இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு இதே லைன் இங்கே பாருங்களேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கிடைப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு தான் கொடுத்தாங்க. ஸோ கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் வித்தியாசம் ஒரு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான். அதை நான் என்னென்னு சொல்கிறேன், ரொம்ப ஈஸி சரிங்களா. இப்போ இல்லாமல் இருக்கணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லாமல் இருக்கணும்னா எப்படி சார் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. க்வெஸ்சன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போ போன க்வெஸ்சன் இருப்பதற்கு கேட்டாங்க, இந்த க்வெஸ்சன் இல்லாமல் இருப்பதற்கு கேட்குறாங்க. ஸோ இல்லாமல் இருப்பதற்கான ஆன்சர் என்ன பண்ணுன்றது நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக முதல்ல போட்டுருவோம். ரெண்டு பகடன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டு பகடினாவே கீழே 36 இருக்குது கரெக்டா. அடுத்தது முகங்களோட எண்ணிக்கை 7 இருப்பதற்கு நிகழ்த்தகவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பாருங்க, இப்போ நான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன். 7 கேட்குறாங்க, தெளிவாக பார்த்துட்டு வாங்க. 7 இதில் வந்து 6 பெரிய நம்பர், அந்த 6 வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 வச்சுக்கலாம். ஏன்னா நான் முதல்ல பெரிய நம்பர் ரெண்டாவது இங்கே போடுங்க, சின்ன நம்பர் இங்கே போடுங்க, அப்படி போட்டுனா ஆர்டர் கரெக்டாக வரும். ரைட், இப்போ நம்ம டக் டக் டக்குன்னு போடலாமா. அடுத்தது இங்கிட்டா வரும், 1வது ஒன்று கூட்டினா 2 வரும், 6 1 கழிச்சா 5 வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், 2வது ஒன்று கூட்டினா 3 வரும், 5 1 கழிச்சா 4 வரும். சூப்பர். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இப்படி ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ப்ராக்கெட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஒன்று கூட்டினா 4 வரும், 4 ஒன்று போச்சுன்னா 3 வந்துடும். ரைட், அடுத்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஒன்று கூட்டினா 5 வரும், 3வது ஒன்று கழிச்சா 2 வரும் சரிங்களா. ஸோ அடுத்தது இப்படியே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், 5வது ஒன்று கூட்டினா 6 வரும், 2 ஒன்று போச்சுன்னா 1 வந்துடும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர் ஆப்போசிட்டில் கிடைக்கும், அது வரைக்கும் போடணும் சரிங்களா. அது வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் எண்டு. அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது, 7 6 வாய்ப்பு இருக்குது 7 நம்பர் வர. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11 கேட்குறாங்க. ஸோ 11 நம்ம தனி ஸ்டெப் தான் போடணும். 11 ஃபஸ்ட்டு இங்கே பெரிய நம்பர் 6 வச்சுங்க. 6 கூட எந்த எண்ணை கூட்டினா நமக்கு 11 வரும் அப்படின்னு கேட்டால் 6 7 8 9 10 11 5 கூட்டலாம் கரெக்டாக, இங்கே 5 வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன், புரியுதுங்களா. 5 யாரையும் கூட்டினா 11 வருது. இப்போ அடுத்தது 5 1 கூட்டணும் 6 வரும், 6 1 கழிக்கணும் 5 வரும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை ராசா, ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் கரெக்டுங்களா. ஸோ 11 வீட்டுக்கு வாய்ப்பு, ஏன்னா இதுக்கு ஆப்போசிட் இங்கே வந்துருச்சு. இதுக்கு ஆப்போசிட் வந்தாவே நீங்கள் யோசிக்கவே வேணாம், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல காமனாக ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்க, நான் மொத்தம் கண்டுபிடிச்சிட்டேன். இதில் காமனான நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஒன்று மட்டும் கவுண்ட் பண்ணோம் சரிங்களா. ஸோ காமனாக எல்லாம் மொத்தத்தையும் குடிக்கணும் தான், எனக்கு தெரிஞ்சு காமனாக கிடையாது. நீங்கள் ஒன்றும் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. இது 1, இது 2, இது 3, 4, 5, 6, அதுக்கப்புறம் 7, 8, மொத்தம் 8 வாய்ப்புங்க சரிங்களா. அப்போ மொத்தம் கீழே 36 வாய்ப்பு, ரெண்டு பகடினாவே 36 வாய்ப்பு, நீங்கள் சொன்ன கண்டிஷன் 8 வாய்ப்பு சரிங்களா. இப்போ இதை சுருக்குவோம். இதை சுருக்குனா போன வாட்டி போட்டது தான், இருந்தாலும் நான் சுருக்கி காமிக்கிறேன். இதில் பாதி 4, இதில் பாதி 18. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி 2, இதில் பாதி 9, அவ்வளோதான் ஆன்சரு. 2/9 அப்படியே போய் டிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு, கண்டிப்பாக முடிஞ்சு போச்சு சரிங்களா. ஏன்னா இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு சொன்னாங்கன்னா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 9 இருங்க, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2/9 கரெக்டாக. 2/9 கண்டுபிடிச்சோமா, இதில் அப்படியே ஒன்று கழிச்சுங்க. இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு சொன்னாவே ஒன்றை கழிச்சுக்கணும், அப்படிதான்ப்பா. ஸோ ஒன்றை கழிச்ச என்ன பண்ணலாம், இது பாருங்கள் இப்படி தான் சரிங்களா. இந்த 9 இதே 1 கூட பெருங்க, 9 வரும் சரி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்ல கவனம், இது ஒரு கலப்பின்னு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது 9 கூட இங்கே மைனஸ் இருக்கிறதால கழிச்சுக்கணும். கழிச்சா 7 8 9 7 வரும் கரெக்டாக. அப்போ 7/9 முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ 7/9 தான் சரியான விடை. எங்கப்பா 7/9 இருக்குதா,
ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புரியுதுங்களா? ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் இல்லாமல் இருப்பதற்குன்னு கேட்டால் தான், சரிங்களா? ஓவராலாக நம்ம பகலில் தெளிவாக பார்த்துட்டுங்க அம்புடு தான், சரிங்களா? ஸோ பகலில் மேக்ஸிமம் இந்த மாதிரி க்வெஸ்சன் தான் கேட்டுருக்காங்க. பார்ப்போம், இவங்களுக்கு கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 9th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2019 குரூப் 4 கேட்டிருக்காங்க. T20 மட்டை பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட 10 பந்துகளில் ஒரு பந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தவை. இதாங்க இம்பார்ட்டன்ட், எடுக்காமல் அடிக்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்த்தகன்னு கேட்குறாங்க. அதாவது T20 மேட்ச் ஓடுதுங்க, அந்த T20 மேட்ச்சில் வந்து ராசுன்றவர் வந்து என்ன பண்ணுறாரு, 50 பால் ஃபேஸ் பண்ணுறாரு. 50 பால் விளையாடி அதில் 10 பால் சிக்ஸ் அடிக்கிறார். 10 பாலுக்கு சிக்ஸ் அடிக்கிறார், மீதி 40 பால் நோக்கி வைக்கலாம், 4 அடிக்கலாம், 2 ரன்னு 3 ரன்னு ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஸோ அது நமக்கு அதை பற்றி நம்ம பேசலை. அவங்க சொல்கிறத மொத்தம் 50 பால் விளையாடுறாரு, சரிங்களா? 50 பால் விளையாடி 10 பால் வந்து சிக்ஸ் அடிக்கிறாரு. அப்படின்னா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த சிக்ஸ் அடித்தார் இல்லை, அதை அடிக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்து இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி கேட்ட என்ன சொன்னேன், நீங்கள் நார்மலாக போட்டு ஒன்று கழிச்சிக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? இப்போ இது எப்படி போடலான்னு கேட்டால், மொத்தம் எத்தனை கேப், ஒரு மேட்ச் விளாட்றாங்க, ஒரு பேட்ஸ்மேன் வந்து 50 பாலை ஃபேஸ் பண்ணுறாரு, அப்போ மொத்தம் அவருடைய அவர் எத்தனை பால் ஃபேஸ் பண்ணுறாரு, அதனால் டோட்டலு அதை கீழே வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ போன இதுவில் வந்து பார்த்தா 2 பகடி உருட்டுறோம், 2 பகடி உருட்டும் போது மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது, 36 வாய்ப்பு இருக்குதுன்னு 36 கீழே வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இவர் 50 பாலை ஃபேஸ் பண்ணார்னா மொத்தம் 50 வாய்ப்புகள் இருக்குது, அதில் 6 வந்து 10 பால் தான் அடிக்கிறார், அப்போ 10 வாய்ப்பு தான் இருக்குது, கரெக்டாக? இப்போ நான் அதே மாதிரியே போட்டேன், 0-0 கேன்சல். அப்போ ஆன்சர் வந்து 1/5 போட்டால் தவறு. ஏன்னா அதாவது 6 ரன்கள் அடிப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டாங்கன்னா கரெக்ட் இது, ஆனால் அடிக்காமல் இருப்பதற்குன்னு கேட்டாங்கன்னா இதில் ஒன்று கழிச்சிக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒன்று கழிக்க தெரியல சார், அது வந்து ரொம்ப டைம் ஆகுதுன்னா கீழே இருக்கிற நம்பராக விட மேலே இருக்கிற நம்பரை கழிச்சிடுங்க, கழிச்சா ஆன்சர் வந்துடும். அப்போது 5/1 போச்சுன்னா 400, அப்போ 4/5 தான் சரியான விடை. 4/5 ஆப்ஷன் பி தான் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். பாருங்கள், சிம்பிளான க்வெஸ்சன், சரிங்களா? சப்போஸ் இதில் வந்து நீங்கள் இதை குறிப்பாக எழுதி வச்சுங்க, அடிக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டால் தான் ஒன்று கழிக்கணும், அடிப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ 1/5 தான் சரியான விடை, சரிங்களா? சூப்பர். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இன்ட்ரோவில் கொடுத்த க்வெஸ்சன், 367th க்வெஸ்சன். 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தபட்சம் ஒரு பெண்ணாவது இருப்பதற்கான நிகழ்த்தகவு. இப்போ இதை இன்ட்ரோவில் சொல்லும் போது ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும், சரிங்களா? ஆனால் இது ரொம்ப ஈஸி. என்னென்னா ஒரு குடும்பம்ன்றாங்க, ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, பொதுவாக எடுத்துக்கிட்டால் ஏன்னா இங்கே 2 குழந்தைகள்னு சொல்கிறாங்க, அப்போ அப்பா அம்மா இருப்பாங்க கண்டிப்பாக, 2 குழந்தைகள், அவங்க எல்லோரையும் சேர்த்தா 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். தாத்தா பாட்டி இருக்குவாம்ப்பா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இவங்க ஷார்ட்டாக 2 குழந்தை இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அப்போ சிட்டி லைஃப்னா அப்பா அம்மா 2 குழந்தை, மொத்தம் 4 பேர், அப்போ டோட்டலாக 4 பேர் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க, அதில் ஒரு பெண் இருப்பதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பெண்ணு அம்மா கண்டிப்பாக பெண் தான், அது கன்ஃபார்ம். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், 2 குழந்தைகள்னு சொல்கிறாங்க, குழந்தைகள் தான் சொல்கிறாங்க, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள்னு மென்ஷன் பண்ணல. அப்படி குழந்தைகள்னு சொல்லும் போது ரெண்டுமே பெண்ணாகவும் இருக்கலாம்ல, ரெண்டுமே ஆணாகவும் இருக்கலாம், ஆனால் அங்கே வாய்ப்பு தான் நம்ம பார்க்குறோம், நிகழ்த்தகுன்னா வாய்ப்பு தான். அப்போ ரெண்டுமே பெண்ணாக இருந்துச்சுன்னா அம்மா ஒரு பெண், அப்போ மொத்தம் எத்தனை பேராக இருப்பாங்களாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்பா கண்டிப்பாக ஆண் தான், அதுக்கு வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து மொத்தம் 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில் இவங்க சொன்ன கண்டிஷன் 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஒரே ஒரு ஆண் இருப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டாலும் இதே தான், ஏன்னா அப்பா வந்து ஆண், அடுத்தது 2 குழந்தைகள் சொல்லும் போது ரெண்டுமே ஆணாகவும் இருக்கலாம் இல்லையா, அப்படின்னாலும் 3/4 தான், சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் இது, வந்து லேட்டஸ்ட்டாக குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க நடந்த எக்ஸாமில். அடுத்தது பாருங்கள், இது 10th புக்கில் இருக்குது, இதான் இன்ட்ரோவில் பார்த்தோம் இல்லையா. சாரி, ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு வந்து பார்த்தா 3/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு வந்து 2/3, எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது 10th நியூ புக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 24/12/2019 கேட்டிருக்காங்க சாமி. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் வேலை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு x/3. ஸோ அதுதான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி அடுத்தது வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு 2/3 சரிங்களா. நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு நம்ம கணக்கு இப்போ இதுவரைக்கும் பார்த்தது நிகழ்த்தகவில் என்ன சொல்லுவோம், கீழே பொறுத்து மொத்த வாய்ப்பு. இப்போ ஒருத்தர் வேலை தேடுறாரு, அவருக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குதுன்றது தெளிவாக கீழவே இருக்குது. 3 வாய்ப்பு இருக்குது சரிங்களா. சரி அப்போ 3 வாய்ப்பு இருக்குது கரெக்டு. இதில் வேலை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு சொல்ல, ஏன்னா எக்ஸ்னு சொல்லிட்டாங்க, கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க, கிடைப்பதற்கு நிகழ்த்தகவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் எக்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள், 2 வாய்ப்பு கிடைக்காதான், மொத்தம் 3 வாய்ப்பு தான் இருக்குது. 2 வாய்ப்பு கிடைக்காதுன்னா 1 வாய்ப்பு தானே இருக்குது. அப்போ 1/3 தானே. இதில் வந்து அப்படியே 1 கொடுத்துட்டாங்க ஆன்சர் சரியா போச்சு. ஏன்னா வகுத்தில் கொடுத்தா தான் நம்ம போனோம், பட் வகுத்தில் கொடுக்கல. அப்போ 1 வாய்ப்பு தான் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா. ஏன்னா மொத்தம் 3 வாய்ப்பு இருக்குதுங்க, அதில் 2 வாய்ப்பு வந்து வேலை கிடைக்காதான். அப்போ எத்தனை வாய்ப்பு வேலை கிடைக்கும், ஒரே வாய்ப்பு தான், அவ்வளோதான். இது ஒரு கொஸ்டின்னு கேட்டு வச்சுக்கிறீங்களே. சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். இது 369வது கேள்வி. பி சிவப்பு, கியூ நீளம், ஆர் பச்சை நிறம் கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையில் இருந்து ஒரு சிவப்பு நிற கூழாங்கற்கள் இருப்பதற்கான நிகழ்த்தகவானது. சரி நிகழ்த்தகவானது தான், இது கிடையாது, அவங்க டைப்பிங் மிஸ்டேக். ஸோ ரோ ப்ராப்ளம். இது வந்து 2021 கேட்டிருக்காங்க, 10th நியூ புக் பேக்கில் இருக்குது. என்னன்னா உங்ககிட்ட வந்து சிவப்பு பீன்றது சிவப்பு நிறத்தில் இருக்குதாம்பா பி, அதில் நம்பரும் கொடுக்கலாம், இதில் பீன்னு கொடுத்துருக்காங்க. கியூ வந்து நீளம் இருக்குது, ஆர் வந்து பச்சை இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குடுவில் போட்டு வச்சுக்கிறீங்க, கூழாங்கற்களாக அதெல்லாம் சரிங்களா. இப்போ நீங்கள் கைவிட்டு எடுக்க போகிறீங்க. கைவிட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கூழாங்கற்களில் எத்தனை வாய்ப்பு இருக்குது அதை முதல்ல பார்க்கணும். சிவப்பு நீளம் பச்சை மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குதுப்பா அப்படின்னு கேட்டால் 3 வாய்ப்பு இருக்குது கரெக்டா. ஆனால் இதில் 3 வாய்ப்பு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பி கியூ ஆர்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஒரு நீளம் ஒரு பச்சை ஒரு சிவப்புன்னு சொன்னால் நீங்கள் 3 போடலாம். ஆனால் இங்கே பி கியூ ஆர்னு கான்ஸ்டண்ட்டாக சொல்லும் போது சரிங்களா, அப்படின் போது அப்படியே அது பி அல்ல ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர்னு போடலாமா, ஆர் தானே இங்கே இருக்குது. எஸ் ஓகே புரியுதுங்களா. நான் போடுறது பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர், ஏன்னா இதை மூணுத்தையும் கூட்டி 3 வாய்ப்புன்னு சொல்லுவோம். பட் பி நான் என்னன்னு தெரியாது, கியூனு என்னன்னு தெரியாது, ஆர்னு என்னன்னு தெரியாது, அதனால் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர்னு வச்சுக்கிட்டேன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க கண்டிஷனு, இதில் சிவப்பு நிறமாக இருப்பதற்கான நிகழ்த்தவு சிவப்புன்னு என்னது பி தான். அப்போ ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஏன்னா இதுக்குள்ளவே இருக்கிறது சிவப்பு இருக்குது நீளம் இருக்குது பச்சை இருக்குது. இப்போ நீ சிவப்பை எடுக்கிற, சிவப்பு எடுக்கிறன்னா அது கான்ஸ்டண்ட்டாக பின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பி வச்சுக்கலாமா. அப்போ பி டிவைட் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது ஃபைனல் க்வெஸ்சன் வந்தாச்சு, 370. பின்வரும் நற்றுள் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவாக இருக்க முடியாது, ஒரு தேரி க்வெஸ்சனு 9th நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய தேரிலாம் அடிக்கடி சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிகழ்த்தகவை பற்றி கேட்டிருக்காங்க. பொதுவாக நிகழ்த்தகம்னா என்ன, நான் முதல்ல சொல்லிட்டேன், மொத்த வாய்ப்புகள் இருக்குது, அதில் வாய்ப்புகள் இருக்குது இல்லை இவ்வளோதான் கரெக்டாக. ஸோ வாய்ப்பு இருக்குது இல்லை இப்படி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ 0 வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், 0.5 அதுவும் வாய்ப்பு, ஏன்னா 1/2 போடுறோம்ல, அப்போ இதுக்கும் கரெக்டு தான். அடுத்தது 1 வாய்ப்பு இருக்குது, ஆனால் நிகழ்த்தகவில் மைனஸுக்கு வேலையே இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள், ஏன் அதில் மைனஸ் வரப்போகுது, மைனஸுக்கே வேலை இல்லை, வாய்ப்பு தான் நம்ம போடுறோம். இப்போ உதாரணத்துக்கு பகடைன்னு எடுத்துக்கிட்டால் மொத்தம் 36 வாய்ப்பு இருக்குது, அதில் வந்து கூடுதல் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 6 வாய்ப்பு இருக்குதுலாம் நம்ம போடுறோம். இப்போ இதை நம்ம சுருகுறோம், அப்படி சுருகும்போது நமக்கு என்ன வருது, 1/6 6/6 36 இப்போ 1/6 வருது. அப்போது இப்படின்னும் போது 0 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 0.5 வாய்ப்பு இருக்குது, 1 வாய்ப்பு இருக்குது, தெளிவாக சொல்லிடுறேன், நிகழ்த்தகவில் மைனஸுக்கு வேலை இல்லைங்க. அப்போ இதில் வந்து -1 கொடுக்கும்போது அதற்கு வேலை இல்லை கரெக்டாக புரியுதுங்களா. சூப்பர், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிகழ்த்தகவில் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது, அதை அடுத்த கிளாஸில் பார்த்து முடிச்சுக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.